இன்றைய அத்தியாயத்தில் விடுதலைப் போராட்ட வீரரும் சுதந்திர இந்தியாவின் முதல் சுகாதாரத்துறை அமைச்சருமான ராஜ்குமாரி அம்ரித் கவுர் அவர்களை நினைவு கூறுகிறோம். அவர் 1887 ஆண்டு பிப்ரவரி மாதம் 2 நாளன்று லக்னோவில் பிறந்தவராவார். அம்ரித் கவுர் தன் கல்வியை இங்கிலாந்தில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் முடித்து 1918 ஆண்டு இந்தியா திரும்பினார். கோபாலகிருஷ்ண கோகலே, மகாத்மா காந்தியடிகள் போன்ற தலைவர்களுடன் ஏற்பட்ட தொடர்புகளின் விளைவாய் அவர் தேசியவாத சிந்தனையின்பால் உடனடியாக ஈர்க்கப்பட்டார். இவர் மகாத்மா காந்தியடிகளுடன் நீடித்த மற்றும் சிறப்பானதொரு நட்பினை கொண்டிருந்தார். அவரது வார்த்தைகளின் அடிப்படையில் சொல்ல வேண்டுமென்றால், பெண்களை வன்முறையற்ற இராணுவப்படையில் சேர்க்க விரும்பிய தன்மையும் பெண்குலம் மீது அவர் கொண்ட நம்பிக்கையுமே என்னை பாபுவின்பால் ஈர்த்தன. பெண்களாகப்பட்டவர்கள் குழந்தைகள் பெறவும் தம் கணவன்மார்களுக்கு அடிமை சேவகம் செய்யவுமே தகுதியானவர்களாக விளங்கும் என்று நினைக்கக்கூடிய இந்த மண்ணில் இத்தகைய சிந்தனை கொண்ட ஒருவரை காண்பதானது ஒரு பெண்ணுக்கு தவிர்க்க முடியாத வசீகரத்தை கொடுப்பதாகிவிடும். தொடக்கத்தில் குறிப்பாக பெண்களுக்கு உரித்தான சமூக சீர்திருத்தங்களை தம்மை அவர் ஈடுபடுத்திக் கொண்டார். அதன் விளைவாக ஃபர்தா முறை, தேவதாசி முறை மற்றும் குழந்தை திருமணம் ஆகியவற்றுக்கு எதிரான போரை நடத்தினார். 1927 அகில இந்திய மகளிர் மாநாடு என்பதை நிறுவி பிறகு அதன் தலைவராக சேவையாற்றினார். 1930 தண்டி யாத்திரையில் கலந்து கொண்டதற்காக சிறை வைக்கப்பட்டார். தன் அனைத்து சுகங்களையும் விடுத்து சபர்மதி ஆசிரமத்தில் சேர்ந்தார். 1937 ஒரு நல்லெண்ண அடிப்படையில் அவர் தற்போதைய கைபர் பக்த்வானில் உள்ள பன்னு பகுதிக்கு சென்ற பொழுது பிரிட்டிஷ் அதிகாரிகள் அவர் மீது தேசத்துரோக குற்றம் சுமத்தி சிறையில் தள்ளினர். 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் இணைய முற்பட்டு தன்னுடைய கல்வி ஆலோசக வாரிய உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். விடுதலை பெற்ற இந்தியாவை காண அவர் நடத்திய போரின் ஒரு பகுதியாக அரசியலமைப்பு சட்ட நிர்ணய சபையின் வெகு சில பெண்களுள் இவரும் ஒருவராவார். அடிப்படை உரிமைகளுக்கான துணைக்குழு மற்றும் சிறுபான்மையினருக்கான துணைக்குழு ஆகியவற்றின் உறுப்பினராகவும் விளங்கினார். சுதந்திரத்திற்கு பிறகு அனைத்திந்திய மருத்துவ அறிவியல் கழகத்தின் உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தார். இந்திய குழந்தைகள் நலசபை என்கிற அமைப்பையும் உருவாக்கினார். 1950 உலக சுகாதார கூட்டமைப்பின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். தன்னுடைய மறைவு வரை ராஜ்குமாரி அம்ரித் கவுர் மக்களின் நன்மைக்காக போராடியவர் என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட தேசபக்தருக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். காந்திய விடுதலை வீரரான வெள்ளலூர் அன்னசாமி சுந்தரம் என்பவரையும் நினைவு கூறவிருக்கிறோம். அவர் 1896 பிப்ரவரி மாதம் கோயம்புத்தூரில் பிறந்தார். மகாத்மா காந்தியடிகளுடன் தொடர்பில் இருந்தவர் இவர். மதன்மோகன் மாளவியாவின் நம்பிக்கைக்கு உரியவராகவும் அவரின் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்திற்கு நிதி திரட்ட உதவியராகவும் விளங்கியவர் இவர். 1915 மகாத்மா காந்தியின் பேச்சை கேட்டு சுந்தரம் அவர்களுக்கு விடுதலை போராட்டத்தில் கலந்து கொள்ளும் ஆர்வம் மேலிட்டது. இவர் உடனடியாக தன் கல்வியை நிறுத்திவிட்டு காந்தியடிகளின் உற்ற தொண்டனாக அவரை பின்பற்ற முடிவு செய்தார். சுந்தரத்தின் ஆர்வத்தைக் கண்ட மகாத்மா அவர்கள் இவரையும் அகமதாபாத்திற்கு தன்னுடன் அழைத்துச் சென்றார். அப்போது புதியதாக தொடங்கப்பட்டிருந்த சபர்மதி ஆசிரமத்தின் ஆரம்ப கால ஆசிரமவாசிகளில் ஒருவராக விளங்கினார். எனினும் உடல்நல சிக்கல்கள் காரணமாக சுந்தரம் 9 காலம் கழித்து ஆசிரமத்திலிருந்து வெளியேறினார். கோயம்புத்தூரிலும் மதராசிலும் காந்தியின் கிராம முன்னேற்ற கொள்கைகளை செயல்படுத்தும் பணிகளை மேற்கொண்டார். வேலூரில் நெசவு மற்றும் நூல் நூற்பு பணிகளை அறிமுகம் செய்து வைத்தார். தமிழகத்தின் முன்னணி சுதந்திர போராட்டக்காரர்களான ராஜாஜி, சி விஜயராகவாச்சாரியார் மற்றும் சுப்பிரமணிய ஐயர் ஆகியோரோடு மிக நெருங்கிய நல்லுறவை பேணினார். இவர்களின் வழிகாட்டுதலாலும் காந்தியடிகளின் துணை கொண்டும் 1925 ஆண்டு வைக்கம் சத்தியாகிரகம், 1930 ஆண்டு உப்பு சத்தியாகிரகம் மற்றும் குடிசார் சட்டமறுப்பு இயக்கம் ஆகியவற்றில் பங்கு பெற்றார். லண்டன் 2 வட்டமேசை மாநாட்டிற்கு செல்வதற்கு முன்னர் 1931 தொடக்கத்திலேயே சுந்தரம் சென்னையில் கைது செய்யப்பட்டார். காந்தியடிகள் தன் அரசியல் விழுமியங்களை எடுத்துச் சொல்லும் ஒரு தூதுவராக சுந்தரத்தை ஐரோப்பாவிற்கு அனுப்பி வைத்தார். இவர் அங்கே பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்து பல அரசியல் தலைவர்களை சந்தித்து இந்திய சுதந்திரம் குறித்து பரப்புரை செய்தார். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்திற்காக இவர் ஆற்றிய 30 பணியில் பல்கலைக்கழகம் குறித்தும் அதன் நிறுவனர் மதன்மோகன் மாளவியா குறித்தும் பல்வேறு புத்தகங்களை இவர் எழுதினார். மத எல்லைகளை தாண்டிய நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமை என்கிற கருத்தாக்கமே வெள்ளலூர் அன்னசாமி சுந்தரத்தின் வாழ்நாள் முழுமைக்குமான ஒளிவிளக்காக இருந்தது. இந்த மாபெரும் தேசபக்தருக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். மீண்டும் நாளை மற்றொரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.